ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் தமிழ் டிவியினூடாக வரலாற்று நிகழ்வு ஒன்றை பார்ப்போம். இன்று வரலாற்றில் சர்வதேச தேயிலை தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த தேயிலை உருவாகின கதை மிகவும் சுவாரஸ்யமான கதை நண்பர்களே, மிகவும் நீளமான கதை. இக்கதையை நான் மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். விரிவாக இன்னும் ஒரு பதிவினூடாக பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக நாங்கள் தேநீரை தான் அருந்திக் கொள்கின்றோம். ஒரு நாளைக்கு ஒரு விதமாவது நாங்கள் தேநீர் அருந்தாதவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தேநீரை அனைவருமே விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட தேநீரை இந்த தேயிலை குழந்தை உருவாக்கினவர் சைனாவை சேர்ந்த ஜெனாங். ஜெனாங் என்கின்ற விவசாயி பல மூலிகைகளை தேடி காட்டிற்கு செல்கின்றார். அந்த நேரத்தில் அவர் பல மூலிகைகளை 72க்கும் மேற்பட்ட மூலிகைகளை உட்கொண்டு சோர்வடைகின்றார். காரணம், அவர் உட்கொண்ட மூலிகைக்குள் விஷ மூலிகைகளும் அடங்கும். அந்த சோர்வினால் ஒரு மரத்தின் கீழ் அவர் அமர்ந்து விடுகின்றார். அந்த நேரத்தில் காற்றின் வழியாக ஒரு இலை வந்து அவர் முகத்தில் விழுகின்றது. அந்த இலையின் மனம் பிடித்ததால் அதை எடுத்து அவர் உட்கொள்கின்றார். அந்த நேரத்தில் அவருக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது. அதன் காரணமாக அந்த இலையின் செடியை தேடி அவர் அதை எடுத்து தனது ஊராகிய சைனாவில் பயிரிடுகின்றார். பழைய காலத்தில் அந்த தேயிலை குழந்தை கீரை சமைப்பது போல் சமைத்து உண்டு வந்தார்கள். காலப்போக்கில் அதன் மனமும் சுவையும் பிடித்ததால் அதை காய வைத்து பொடி செய்து தேநீராக அருந்த பழகி கொண்டார்கள். அதன் காரணமாக தேநீர் அனைவருக்கும் பிடித்திருந்ததால் அதை சைனாவில் இருந்து ஜப்பானுக்கும் பரவ செய்தார்கள். அதன் காரணமாக ஜப்பானில் இருந்து இந்தியாவிற்கும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கும் இப்படி தேயிலை பரவி சென்று எல்லா இடமும் பரவலாக பயிரிடப்பட்டது. நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் மலையகத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தன்னுடைய ஊதிய உயர்வுக்காக போராடி வருகின்றார்கள். அவர்களுக்காக, அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்காக நாங்களும் உதவிக்கரம் நீட்டுவோம். நண்பர்களே, நன்றி.